ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயர் சரி வியூஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நெஞ்சத்தேக்கு இல்லாதே சரியில்லை அடுத்த எபிசோடில் என்ன வரும்ங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சீன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் தான் இன்னும் இந்த கல்யாண ஆகிற சீன்ஸே தான் போயிட்ருக்கு அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜீவா வந்து இந்த மாதிரி கேட்குறாங்கல்ல நாங்கள் தண்ணி கொடுத்துட்றோம் போகணும் நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்டு கோவப்படுறாரு அவங்க அம்மா கிட்டே மாயாவோட கிட்ட கேட்டவுடனே ராகு இவங்க கௌதம் சொல்கிறாங்க தப்பு தான் ஜீவா இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன் இது எங்கள் சைடு நடந்த தப்பு நானே இதை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க விட்டோடனே அதாவது தனி கொடுத்த ரெண்டு பேரும் அதெல்லாம் வைக்கக்கூடாது இவங்க இருக்கிற வீட்டில் தான் மாயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி பேசிட்டாங்க பேசுனதுக்கப்புறமா சரி இதுக்கு மேலே சகுந்தலா வலை எதுவும் பண்ண முடியல இப்போ சகுந்தலாவும் லக்ஷ்மிகாந்தும் தனியாக போய் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க நீ வந்து இந்த மாதிரி அவ ரொம்ப ஓவரா பண்ணுறா இருந்தாலும் சகுந்தலா மதுமிதா வந்து சொன்ன சொன்னாலுமே நீ ஹேண்டில் பண்ண விதம் தப்பு நீ வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் நீ இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண விதமே தப்புன்னு தான் எனக்கு தோணுது இது ரேணுகா கிட்டே போயிட்டு டேரெக்டாக போய் சொல்லியிருக்கக்கூடாது இவ்வளோ ரூபாய்க்கு நான் வீடு வாங்கி தரேன்னுலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவார் நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் நீ வேறு கடுப்பு நான் சொல்கிறது தான் கரெக்டு என் முதல் எல்லாம் அந்த மதுமிதாவால் வந்த பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ லக்ஷ்மிகாந்த் வந்து அட்வைஸ் பண்ணுவார் சகுந்தலா கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத சக்கு முதல்ல மாயா கல்யாணம் முடியிட்டுவோம் அவ வந்து அவள் வீட்டுக்கு போயிடுவா அதுக்கப்புறம் மதுபீதா கல்யாணத்துக்கு அப்புறம் மதுபீதா நம்ம வீட்டுக்கு தானே வந்தாகணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் நீ இப்போ ஃப்ரீயாக விடுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌதமும் அவங்களும் தனியா பேசிட்டு இருக்காங்க அதாவது கௌதமும் மதுமிதாவும் நானாக நானா வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லிருக்க கூடாது நான் தெரியாம சொல்லிட்டேன் தப்புதான் அப்படின்றாங்க இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்ப தப்பு நடந்தது எங்க தான் தப்பு நடந்திருக்கு வாங்க நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போக போவாரா டக்குனு மது ரொம்ப யோசிப்பாங்க ஐயோ நான் கல்யாண வேலைன்னு சொன்னது மாயாஜீவா கல்யாண வேலையை பார்ப்போம்னு சொன்னேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சோ இப்படி வந்து அவங்க ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பி இங்க வந்துட்டாங்க ஸ்டேஜ் பக்கம் வந்தாச்சு ஸோ அங்க வந்து அடுத்து மாப்பிள்ள வந்து தான் உட்காந்துருப்பாரா ஃபர்ஸ்டே அவர் தானே உட்காந்துருக்காரு இப்ப பொண்ணை வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வரும்போது அந்த பாட்டி பங்கஜம் வந்து கிண்டல் பண்றாங்க ம் அந்த காலத்தில் எங்க கல்யாணம் நடக்கும் போதுலாம் வந்து தான் ஊர்வலம் வருவாங்க இப்போல்லாம் எல்லாம் மண்ண உள்ள காலத்துலலாம் மண்டபத்துக்குள்ளேயே ஊர்வலம் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்றாங்க உடனே அகிலாண்டேஸ்வரி சொல்றாங்க ஆ பழனிசாமி ஃபேமிலின்னா சும்மாவா அதெல்லாம் வந்து நாங்களே எங்க கல்யாணம் எப்படி இப்படிதான் நடக்கும் இப்படிதான் கிராண்டா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி சும்மா பேசிட்டே இருக்காங்க அது கல்யாணம் எல்லாம் ஆக போகுது ஸோ பொண்ணு மாப்பிள்ள கழுத்துல மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறாங்க ஸோ கல்யாணம் எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு எல்லாரும் ரெண்டும் ஆசீர்வாதம் பண்றாங்க அப்ப கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்போ சந்தோஷ் கேக்குறாரு என்னச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கு இல்ல அப்பா வந்து அப்பா என்கிட்ட சொன்னதுல ரெண்டாவது கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே சரி விடுறா வருத்தப்படாத அப்படிங்கிறாங்க உன்னை பக்கத்துல இருந்து அப்புறம் நான் நீ ஏண்டா ஃபீல் பண்ற அப்படிங்கிறாங்க சந்தோஷை பார்த்து இல்ல எனக்கு கௌதம் நினைச்சாதான் ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு அவனை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு அப்புறம்னா அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இப்போ அடுத்த சீன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து இந்த கன்னியாதானம் பண்ணுவாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு வீட்டுல இருந்து கைப்பிடிச்சு குடுக்கறது பொண்ணை மாப்பிள்ள வீட்டில் வந்து கைப்பிடிச்சு கொடுப்பாங்க சோ அந்த சம்பிரதாயம் பண்றதுக்கு இப்ப அபிஷேக் தான் வரணும் பொண்ணோட அண்ணன் தான் வரணும் அது அப்பயும் அவர் வந்து கல்யாணம் நடக்கும்போது கூட அவர் எங்க இல்ல அந்த ஏதோ ஒரு பண விஷயமா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டே இருக்காங்க அப்ப திரும்ப லட்சுமிகாந்த் கோவப்பட்டுட்டு அங்க அங்க அலையிறாரு மண்டபத்துக்குள்ள ஃபுல்லா தேடி மருமகனை தேடி ஏன்னா இவனை இவனை தேடுறதே நமக்கு வேலையா போச்சு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு அவனே சுத்தி பார்த்தா அவங்க யார்ட்டையும் நின்னு பண விஷயமா ஃபோன் பேசிட்டு இருப்பாரு பாத்தியா என்னாலயா பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இப்ப பாத்தியா நான் பணத்தை கொடுக்க போறேன் அப்ப அது பார்த்து என்னென்னலாம் பேசுன அப்படின்னு திட்டிருக்காரு யாரையோ அப்போ ஃபோன் டக்குன்னு பின்னாடி இருந்துட்டு அபிஷேக் ஃபோனை வாங்கி என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கே ஃபோனில் ஃபோன் பேசிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க மாமா இப்போ உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறாங்க ஆ பொண்ணோட அண்ணன் நீ தானே பொண்ணுக்கு வந்து கணிகாதானம் பண்ணி தெரியாதா உனக்கு எதுனாலும் உன வந்து வந்து ஒரு ஆள் கூப்பிட்டுட்டே இருக்கணுமா நீ வா முதல்ல ஸ்டேஜுக்கு அப்படின்றாங்க அதான் அப்படியே எல்லாம் அந்த கால கழுவுறந்ததுல கௌதம் பண்ணிட்டான்ல ஹலோ அதான் அவன் பண்ணிட்டான் கனியாதானம் நீதான் முறப்படி பண்ணி கொடுக்கணும் கூட பிறந்த அண்ணன் தான் செய்யணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அபிஷேக் கன்னியாதனம் பண்ணி கொடுக்கறத பார்த்து கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு ரொம்ப வருத்தப்படுவார் அவரு அப்புறம் அதையும் பார்த்து திரும்ப சந்தோஷ் ஃபீல் பண்றாங்க என்னடா என்ன இப்படி இருக்கான் இருக்கான் அப்படின்ட்டு அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ மதுமிதாவே நினைக்கிறாங்க கௌதம் அப்பாத்து கௌதம் வந்து அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு மாயா வந்து எனக்கு தங்கச்சி இல்ல அவர் எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிருக்காரு அவர் ஃபேஸே ரொம்ப டல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மது ரொம்ப ஃபீல் பண்றாங்க கௌதம் அப்பாத்து கௌதம் ரொம்ப ஃபீல் ஆயிட்டா ரொம்ப வருத்தப்படுறாரு நம்மளால ஒரு எந்த ஒரு முறையும் செய்ய முடியலையே நம்ம மாயா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் ஆனா நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு சோ அப்ப அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மதுமிதா கிட்ட ராகுல் வந்து தனியா பேசுகிறாங்க அண்ணி அப்படின்னு கூப்பிடுறாங்க நீ ஆ சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை அண்ணின்னு கூப்பிடுற நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு உங்களை அப்படி தான் கூப்பிடணும்னு தோணுது அப்படிங்குறாங்க ஐயையோ நான் இதில் என்ன தப்பா எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீங்கள் தான் வந்து நீங்கள் நீங்க வந்து எல்லாமே வந்து பொறுப்பா இருந்து பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது எங்கள் எங்க கௌதம் அண்ணன் வந்து என்னதான் அவர் பெரிய மல்டி மல்டிமில்லியனராக இருந்தாலுமே அஸ் ரொம்ப ஹியூமனா பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து சிம்பிளான ஆள் எங்க அண்ணனோட மனசு வந்து எனக்கு நல்லா தெரியும் எங்க அண்ணனை பத்தி எங்கள் எங்க அண்ணன் வந்து படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தொணை கொடுக்குற மாதிரி ஒரு சோல்மேக் கண்டிப்பா தேவை ஆனா அதுக்கு கரெக்டான ஆளு நீங்கள் தான் உண்மையிலேயே வந்து நீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து பொறுப்பா இருக்கீங்க எதுனாலும் நீங்க அழகா கரெக்டாக செய்கிறீங்க ஸோ நீங்க எங்க அண்ணனுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் நான் அது ரொம்ப ஆசைப்படுறேன் அவர் வருத்தப்படும் போதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராகுல் அங்கிருந்து போயிட்டாரு இப்ப மதுமிதா யோசிக்கிறாங்க நிஜமாவே ராகுலுக்கு வந்து கௌதம் மேலே ஒரு நல்ல பாசம் இருக்கு அது நல்லா தெரியுது அதுக்காக தான் அண்ணனோட வாழ்க்கைக்காக அவன் இவ்வளவு போராடுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நினைச்சு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.